கிளம்புவோம், நல்ல குணமதிக மாமனை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதுள்ளது காலி என்று சொல்லி முதலில் கணபதியை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வாரியை பார்ப்போம். போற்றி
புரிந்து வருகின்ற அம்பை தமிழ் கர்ப்பமகளாய் பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்துகிறேன். என் உடன் பிறவாத சோழர்களில் ஏற்பேன் என அன்போடும் பாசத்தோடும் வளர்ந்தவர்கள். எங்கள் நாட்டின் குலவழக்கத்தின்படி ஆண்கள் சென்று உழுது பயிடுவதும் என்னை போன்ற படுமந்த பெண்கள் காவல் காப்பது நாட்டின் குலவழக்கம். என்னை காவலுக்கு அடுவர்கள் என் தந்தை என்னை அழைத்து வர சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தை தோழின் மூலம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முதலில் நான் பிறந்து விரும் தெரிந்த நாள் முதல் ஒருவரை கடவுளாக கணவனாக காதலனாக ஒருவரை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் யாரென்றால் அவர்தான் என் மானசீக காதல மிருகப்பெருமான். மிருகப்பெருமானை கவி குயிலாக நினைத்து அவருடைய உறவுக்காக காத்திருக்கிறேன். எப்படின்னா மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தான். உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தான். I'm not afraid.
மரம் கழிக்கின்றது போல என் மன பக்தி பாசையில் ஆழ்ந்திருக்கின்றது. எப்படி தெரியுமா? Thank you.